விரைவு செய்திகள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் 40 நாட்கள் நடைபெறும் புனித சாம்பல் புதன் தின சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டு குருத்தோலை பவனியில் பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்த குருத்தோலைகளை சாம்பலாக மாற்றி பங்கு தந்தையர்கள் கிறிஸ்தவர்களின் கைகளில் கொடுத்தனர். இதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டனர். இந்த சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த தில்லையாடியில் தில்லையாடி வள்ளியம்மையின் 109வது நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதையடுத்து மணிமண்டபத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த தில்லையாடி வள்ளியம்மையின் போராட்ட வரலாற்று ஆவணங்கள், புகைப்படங்கள், ஓவியங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவற்றின் விளக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் விதத்தில் தில்லையாடியிலிருந்து மயிலாடுதுறை வரையிலான தியாகச் சுடர் ஓட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் 72 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் மீதான வழக்குகள் தொடர்பாக பஞ்சாப், தில்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்களில் உள்ள பல்வேறு என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், 9 துப்பாக்கிகள், முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா நேபாள எல்லை வழியாக கடத்தி வரப்பட்ட 51 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தல் தங்கம் இந்தியாவுக்குள் கொண்டுவரப்படுவதாக வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாட்னா, புனே, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் ஆபரேஷன் கோல்டன் டான் என்ற பெயரில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் சுமார் 100 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சூடான் நாட்டைச் சேர்ந்த 7 பேர், இந்தியாவைச் சேர்ந்த 3 பேர் என 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்.